நிழல்கள் ரவி மெட்டாலிக் வாய்ஸ் என்று பொற்றத்தக்க கணீர் குரலில் பேசி அசத்தக்கூடியவர் குரலில் ஏற்றம் இரக்கம் உணர்ச்சி அனைத்தையும் கச்சிதமாக வெளிப்படுத்துவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் வெளியான பாரதி ராஜாவின் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் டப்பிங் பேச ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பதில் வெளியான பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்தில் தனது நடிப்பை மிக யதார்த்தமாக வெளிப்படுத்தி வெளிச்சம் பெற்றார் நிழல்கள் படத்தின் பெயரையே தனது பெயருக்கு முன்னால் வைத்து நிழல்கள் ரவியாக பல படங்களின் வெற்றியின் நிழலாக ஜொலித்தவர்